என் இனிய தமிழ் மக்களுக்கு குறிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இப்போ கொஞ்சம் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை எடுத்து விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான். அது ஒன்று. இன்னொன்று வந்து ட்ரேடிங்க்கு வந்து எஸ்டிடி வந்து அதிகமாக்கி விட்டுட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னால் என்ன முதல்ல அதை பார்ப்போம். அதாவது நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 ரூபா முதலீடு பண்ணுறீங்க ஒரு ரியல் எஸ்டேட்டில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு 200 ரூபா ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் அது 200 ரூபா ஆகிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 100% ரிட்டர்ன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த 100 ரூபாயோட பண மதிப்பு இன்றைக்கி கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு உங்களுக்கு எவ்வளோ வாங்கலாம், பெட்டின்னு எதுவும் வாங்க முடியாது. அது எதனாலனா, இந்த கடந்த 10 வருஷத்தில் இந்த இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்திங்கனாக்கா நம்முடைய ரிட்டர்ன் வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு சில குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில், அதாவது ரியல் எஸ்டேட்டு, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட், இது ரெண்டு தான் மெயினாக இருந்தது. அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய வெப்சைட்டு. இதில் வந்து இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2001 வந்து 100, 2002 105, 2003 109, இதை வந்து காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா வந்து 2001-2002 நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு 22-23 வருஷம் கழிச்சு இப்போது ஒரு வேளை அது ஒரு 431 ரூபா இருக்குதுன்னு வச்சுப்போமே. நீங்கள் 100 ரூபா முதலீடு பண்ணிங்க, இப்போ 431 ரூபா இருக்குது. அதை நீங்கள் விற்றிங்கனாக்கா உங்களுடைய ப்ராஃபிட் வந்து 331 ரூபா. அந்த 331 ரூபாய்க்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணுமானா தேவையில்லை. ஏன்னா இந்த 22 வருஷத்தில் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் இருந்திருக்கு. ஸோ அந்த இன்ஃப்ளேஷனை கேல்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த நம்பர் கொடுக்குறாங்க. நீங்கள் 2001 100 ரூபா முதலீடு பண்ணியிருந்தீங்கனால் அது வந்து இப்போ வந்து நீங்கள் 331 ரூபா முதலீடு பண்ணதான் அவங்க கணக்கு எடுத்துப்பாங்க. ஸோ அதாவது நீங்கள் 431 ரூபாய்க்கு நீங்கள் விற்றினாலும் நீங்கள் முதலீடு பண்ணது வந்து 100 ரூபா தான், 431 விற்கிறீங்க. ஆனால் இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 331 முதலீடு பண்ணதாக எடுத்துப்பாங்க. 331 முதலீடு பண்ணிவிட்டு 431 விற்கிறீங்க, அப்போ உங்களுக்கு 100 ரூபா தான் உங்களுடைய நெட் ப்ராஃபிட். அந்த 100 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணால் போதும், நான் 331 ரூபாய்க்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். ஸோ இப்படி தான் வந்து அந்த இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அந்த இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் எவ்ரி இயர் வந்து கவர்மெண்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அது இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் அப்டேட்டும் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்லிடுறேன், ஸோ இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்றதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா வந்து எங்கேயா முதலீடு பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. ஒரு உதாரணத்துக்கு பேங்க்கில் எஃப்டி, ஒரு வருஷத்துக்கு 8% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி முதலீடு பண்ணி போன வருஷம் நீங்கள் வெளியே வந்திருந்தீங்கனால் ஒரு 3 வருஷம் கழிச்சு வெளியே வரீங்க. ஸோ இந்த 3 வருஷத்தில் 8% பார்த்திங்கன்னா 3 வருஷத்தில் 3, 8, 24% வரும். ஆனால் அந்த கம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்லாம் போடுறதுனால அது ஒரு கிட்டத்தட்ட 26 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் 100 ரூபா முதலீடு பண்ணியிருந்தீங்கனால் இப்போ அது வந்து 126 ரூபாய் ஆகிருக்கும். ஸோ இப்போ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லைன்னு வச்சுப்போமே. பேங்க் எஃப்டிக்கெலாம் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக தான் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் 100 ரூபா முதலீடு பண்ணிங்க, இப்போ அது உங்களுக்கு 126 ரூபாயாக கிடச்சிருக்குது. ஸோ உங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 26 ரூபா. இந்த 26 ரூபாய்க்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். நீங்கள் வந்து 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு வச்சிங்கனாக்கா இந்த 26 ரூபாய்க்கு 30% டேக்ஸ் பே பண்ணணும். அது கிட்டத்தட்ட 7.80 ரூபாய். ஸோ நீங்கள் ஒரு 100 ரூபா முதலீடு பண்ணி 3 வருஷம் கழித்து 26 ரூபா ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா நீங்கள் 7.80 ரூபாய் டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். இதே வந்து நீங்கள் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி வாங்கலாம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணியிருந்தீங்க, அவங்க இதே 8% ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்கனாக்கா அதே 3 வருஷத்தில் அதே 26 ரூபா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டில் என்ன பண்ணுவாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் எங்கே இருக்குது, அது வந்து 289 இருக்குது. போன வருஷம் காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் எங்கே இருக்குது, அது 331 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு 100 ரூபாயாக இருந்தாலும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க எவ்வளோ நிறுத்துப்பாங்கன்னா 331/289×100, அது பார்த்திங்கன்னா 114.50 ரூபான்னு வரும்.
ஸோ நீங்கள் 100 ரூபா தான் முதலீடு பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுடைய முதலீடு வந்து அவங்க வந்து 114.5 அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் 114.5 முதலீடு பண்ணியிருக்கீங்க, இப்போ 126 ரூபா உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டாக வந்து வந்திருக்கிற ப்ராஃபிட் வந்து வெறும் 11.50 ரூபாய் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எல்லாம் நீங்கள் ஒரு அசட் கிளாஸை மோர் தென் 3 இயர் வச்சுருந்தா மட்டும்தான். லெஸ் தென் 3 இயராக இருந்தாக்கா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் போயிடும், அங்கே நீங்கள் ஃபுல் டேக்ஸ் தான் பே பண்ணணும். மோர் தென் 3 இயர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டால் 100 ரூபாய்க்கு பதில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 114.5 வச்சுப்பாங்க. அப்போ உங்களுக்கு 126 ரூபாய் கிடைச்சாலும் உங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 126 - 114.5 அது வந்து 11.50 ரூபாய் மட்டும்தான். இந்த 11.50 ரூபாய்க்கு 20% டேக்ஸ் போடுவாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். அந்த 20% டேக்ஸ் பார்த்திங்கன்னா அது 2.30 ரூபாய் தான் வரும். ஸோ நீங்கள் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லாமல் 7.80 ரூபாய் பே பண்ணுறதும் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டோடு 2.30 ரூபாய் பே பண்ணுறதுக்கும் இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், அது கிட்டத்தட்ட 5.5%. ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு 5.5%னாக்கா ஒரு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 2% மிச்சமாகுது. ஸோ ஒருத்தர் பெரிய தொகை ஒரு 1 கோடி ரூபாய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாருன்னு வச்சிங்களேன், ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் எக்ஸ்ட்ரா டேக்ஸு வித்தவுட் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். வருஷத்துக்கு 2 லட்சம் தான் ஒரு கார் வாங்கலாம். ஸோ இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு இருக்குது, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு இருந்தது, இப்போது இந்த தடவை வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய வருந்தத்தக்க விஷயந்தான். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் உட்பட நிறைய பேர் வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய பேர் பணம் போட்டிருக்காங்க, இப்போ இதுக்கு மேலே அந்த பெனிஃபிட் கிடைக்காது. பெரும்பாலும் வந்து ரொம்ப சின்ன தொகை போடுறவங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்காது. சிலர்லாம் 50 கோடி 100 கோடி அந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறவங்களாம் வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போடும்போது இந்த சேவிங்ஸ் வந்து ரொம்ப பெரிய சேவிங்ஸாக இருக்கும். ஒருத்தர் 100 கோடி ரூபாய் வச்சுருக்கிறாருன்னா அவர் இப்போ வந்து 5.5 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும் ஒரு 3 வருஷத்துக்கு. ஸோ அது வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய தொகை தான். ஸோ அதனால் இது அந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்து விட்டது உண்மையிலேயே சென்னை கிளைண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அடி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அரசாங்கம் எதை நோக்கி போகிறாங்கன்னா, எங்கே போனாலும் நீங்கள் டேக்ஸை பே பண்ணிவிடுங்க, அதுவும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தினமும் ஆஃபீஸ் போய் வேலை செய்கிறாங்க அவங்க 30% டேக்ஸ் பே பண்ணுறாங்க, தினமும் போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க 30% டேக்ஸ் பே பண்ணுறாங்க, அப்புறம் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வேறு யாரோ அதுக்காக வேலை செய்கிறாங்க, நம்ம உட்காந்த இடத்துல தானே நமக்கு வட்டி வருது, அப்போ நம்ம எதுக்கு அதுக்கு மட்டும் எதுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்லாம் கொடுத்து ரொம்ப கம்மியாக டேக்ஸ் வைக்கணும் அப்படின்றது தான் கவர்மெண்ட்டினுடைய எண்ணமாக இருக்குது. ஸோ இந்த எண்ணம் இப்படி தொடர்ந்து போச்சுன்னா நாளைக்கு ரியல் எஸ்டேட்டுக்கும் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு அடுத்த சில ஆண்டுகளில் எல்லாத்தையுமே வந்து ஃபுல் டேக்ஸாக கொண்டு வந்துடுவாங்களோ என்னமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பிஜேபி ஆட்சியில் இருந்தால் கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. நீங்கள் என்ன செஞ்சீங்கனாலும் எங்கே வருமானம் வந்ததுனாலும் நீங்கள் ஒழுங்காக டேக்ஸை பே பண்ணணும். ஸோ அதுதான் ஒரே வழி, அதுவும் வந்து மேக்ஸிமம் டேக்ஸ், அதாவது உங்களுடைய டேக்ஸ் ஸ்லாப் என்னவோ அந்த இதில் தான் பே பண்ணணும். ஸோ ரியல் எஸ்டேட்டுக்கு இந்த ரூலை கொண்டு வந்தாங்கன்னா அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே ரியல் எஸ்டேட்லாம் ஒன்றும் சரியாக போகலை. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் கடந்த 15 வருஷமாக ஓஎம்ஆரில் வந்து ரியல் எஸ்டேட் விலைலாம் ஏறலை, மற்ற இடங்களில் கொஞ்சம் ஏறி இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு பெரிய அளவில் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. நான் என்னுடைய நண்பர் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினார், 2007 வாங்கினார், 4000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபுட் கொடுத்து வாங்கினார், இப்போ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7000 ரூபா தான் போகுது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 75% ரிட்டர்ன் வந்திருக்குது 15 வருஷத்தில். இந்த 15 வருஷத்தில் பேங்க்கில் பணம் போட்டிருந்தாலே 4 மடங்காக இருக்கும். ஸோ இருந்தாலும் அவருக்கு அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருக்கிறதுனால அந்த சொத்தை அவர் வித்தாருன்னா பெரிய டேக்ஸ் லேபிலிட்டி வராது. ஸோ அதுக்கும் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்து விட்டுட்டாங்கன்னா ரியல் எஸ்டேட் ரிட்டர்ன்லாம் வந்து ரொம்ப மோசமாகிடும். ஸோ பார்ப்போம் என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.